வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கோழி வறுத்தக்கறி வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ கோழி வறுத்தக்கறிக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல மசாலா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். கம்மியான தீயில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு ஆற வச்ச பிறகு நீங்கள் அரைங்க. இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிட்ட பிறகு நல்லா போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். கடாய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். சோம்பு கால் டேபிள் ஸ்பூன், சீரகம் கால் டேபிள் ஸ்பூன், ஒரு 200 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஜொபகத்தின் போட்டா அடுத்து ரெண்டு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கிறோம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா வதக்கி எடுக்கிறோம். மஞ்சத்தூள் வந்து 1 கால் டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறோம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கி விடுங்க, அப்போ தான் அந்த கறியில் இருந்த தண்ணி வந்து அப்படியே வெளியே வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கி விடுங்க. இப்போ சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வந்துருச்சு, கொதிச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10-15 நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா கொதிச்சிடும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட போகிறோம். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10-20 நிமிஷத்தில் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா தயாராகிடும்.
ஒரு கம்மி தீயில ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு கோழி வறுத்த கறி சூப்பராக தயாராகிடும். இப்போவே எனக்கு வாசனை இங்கே வரைக்கும் வருது, இன்னும் கொதிச்ச பிறகு நல்லா வாசனை வரும். இப்போ குழம்பு நல்லா தயாராகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி மேலே தூவிட்டு அப்படியே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ கோழி வறுத்த கறி தயாராகிடுச்சு, இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நண்பர்களே, கோழி வறுத்த கறி தயாராகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். நம்ம போட்ட மசாலா, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே நம்ம சூப்பராக நல்லா குக் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பரோட்டா, இட்லி அந்த மாதிரி நைட் டைம் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் குக்கிங் ஃபேர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.